Hi friends, welcome to Bindu's Recipes. I am Rava vada panna poran. இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ரவை ஒரு கப்பு, தயிர் அரை கப்பு, பால் அரை கப்பு, வெங்காயம் சின்னதாக வெட்டினது 2, கொத்தமல்லி இலை பொடிசாக வெட்டினது, இஞ்சி சின்னதாக வெட்டினது 2 இன்ச்சு, பச்சை மிளகாய் 2 சின்னதாக வெட்டினது, உப்பு தேவையான அளவு, பேக்கிங் பவுடர் 1 பிஞ்சு, தண்ணி 10 ml அப்ராக்சிமேட்லி, எண்ணெய் தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு. இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நம்ம 1 கப் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவை வந்து நான் வந்து வறுக்கலை, ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 1/2 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம சின்னதாக வெட்டி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு, கொத்தமல்லி எல்லாம் இது எல்லாத்தையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக 1 பிஞ்ச் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கட்டியாக இருக்குது, அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ராக்சிமேட்டாக 1/10 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். அட் அ டைம் எல்லா தண்ணியும் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வராது. ஸோ பார்த்திங்கன்னா லைட்டாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு, இப்போ பொரிக்கலாம். ஒரு பேனில் வந்து ஆயில் விட்டுக்கோங்க, ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா ஹீட் ஆனதை நம்ம வந்து வடையை அதில் போட்டுடலாம். நீங்கள் வந்து மெது வடை போடுற மாதிரி நடுவில் வந்து விரலால் ஒரு ஓட்டை வச்சு அந்த வடையை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரு சைடு வந்து நல்லா ப்ரௌனாக வந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து திருப்பி போட்டாச்சு. ஸோ அந்த சைடும் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடும் ப்ரௌனாக வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ரவை வடைன்றதுனால நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, இது நல்லா கிறிஸ்பியாக வந்து வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஸோ நல்லா ஆயில் எல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இப்போ இதே மாதிரி எல்லா வடையும் போட்டு நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். ஸோ நீங்கள் வந்து மசால் வடை மாதிரி அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து கையில் தட்டி போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா டேஸ்டான ரவை வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.